ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே வணக்கம். பால் நாளில் இப்படி ஒரு மேட்ச்லாம் பார்க்கவே முடியாது. இந்தியா ஸ்ரீலங்கா செகண்ட் ஓடிஐ மேட்ச். பாஸ்ட் காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் வின் பண்ணவே முடியாது, சாத்தியம் இல்லாத ஒன்று. தீபக் சஹார் பார்த்தீங்கன்னா ஒன் மேன் ஆர்மியாக ஸ்டாண்ட் பண்ணி 30 wickets இலங்கை டீமு. அந்த மனுஷனை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. சோசியல் மீடியாவே கம்ப்ளீட்டாக அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தோனியோட அந்த காம் மைண்டை ஃபாலோ பண்ணார். ஸ்ட்ராங்கான போலரை சிங்கிள் தட்டினாரு, வீக்னஸ் போலரை தட்டி எடுத்துட்டாரு. ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா தோனி பிளே பண்ணமா தான் இருந்துச்சு. செம்ம கூலா பிரஷரே இல்லாம பினிஷ் பண்ணாரு. நம்ம ராகுல் டிராவிட்டே பாத்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு வின்னிங் ஷாட் அடிச்ச பிறகு ஓடி வந்து முத்தம் கொடுத்தாருன்னா பாருங்க. ராகுல் டிராவிட் வந்துட்டு செம்ம டிசிப்ளின் மேன், பட் ஹக் பண்ணி முத்தம் கொடுத்தாரு. வேற லெவல் மொமெண்டம் என்று தான் சொல்லணும். டிராவிட்டே பாத்தீங்கன்னா மெய்சில இருக்க வச்சிருக்காரு தீபக் சஹார். ஒரு இந்திய ஃபேன்ஸா அந்த மனுஷன் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். நம்ம இந்திய டீம் வந்துட்டு இந்த புள்ளப்பூச்சிகளோட லூஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், யாராலையுமே ஜீர்ணிக்கவே முடியாது. எப்படியோ பாத்தீங்கன்னா தீபக் சஹார் காப்பாத்தி விட்டு போயிட்டாப்ல. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அந்த மனுஷன் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? நிருபர் க்வெஸ்சன் பண்ணாரு, எப்படி ஒரு டெய்லண்டர் பேட்ஸ்மேன் இவ்வளவு காம் மைண்டோட ப்ளே பண்ணி ஃபினிஷ் பண்ணீங்கன்னு. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் உங்கள் அனைவருக்குமே தெரியும், எம்எஸ் தோனி தான். ஒரு பவுலரா மட்டுமே எனக்கு ஆர்வம் இருந்துச்சு, தோனி தான் வந்துட்டு எனக்கு பேட்டிங் திறன் இருக்கு என்று லேர்னிங் பண்ணாரு. அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ண விஷயம் தான் இந்த கூல் மைண்ட். தல தோனி வந்துட்டு சிஎஸ்கேல எத்தனை மேட்ச் கடைசி வரை ஸ்டாண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிருக்காரு. அவர் பக்கத்துல இருந்துட்டு இதை கூட தலப்பக்கத்துல இருந்ததுக்கே நான் அர்த்தம் இல்லாம போயிடும். ஒவ்வொரு செகண்டும் தோனியோட பிளான நோக்கி தான் பயணிச்சேன். சூப்பரா ஒரு கவுட் ஆச்சு, செமையா ஃபினிஷ் பண்ணேன். சேம் டைம் வேற லெவல் சப்போர்ட் கொடுத்தாரு புவனேஸ்வர் குமார். அவர் சப்போர்ட் பண்ணலனா கான்ஃபிடன்ட் போயிருக்கும். சேம் டைம் கோச் ராகுல் டிராவிட் ஒவ்வொரு பாலும் செம்ம மோட்டிவேஷன் பண்ணாரு. ஃபைனலா தீபக் சஹார் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, நான் ஃபினிஷ் பண்ற அளவுக்கு வந்திருக்கேனா ஒரு பவுலராம், 100% காரணம் தோனி கேப்டன்சியில் பிளே பண்ணதான் என்றும் செமையா முடிச்சாரு. சரி, நீங்க சொல்லுங்க, தீபக் சஹார் மனசுல இருந்து பேசியிருக்காரு இவரோட இந்த பதிவு பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேம் டைம் பென்னிங் ஷாட் அடிச்ச பிறகு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து ஓடி வந்து நம்ம ராகுல் டிராவிட் ஹக் பண்ணி முத்தம் கொடுத்தாரு. இந்த அழகான வேற லெவல் வெறித்தனமான மொமெண்ட் நீங்க வாட்சிங் பண்ணீங்களா? கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.